ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி பிளவாண்டு ஆவணி 1ஆம் நாள் தசமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை மாலை 4:45 முதல் 5:45 வரை ராகு காலம் 3 முதல் 4:30 வரை புலிகை 12 முதல் 1:30 வரை யமகண்டம் 9 முதல் 10:30 வரை சூரிய உதயம் 6:04 யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:23 வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஷ்டமம் பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மேஷராசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது ஓரைகளின் நிலவரம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதால் குரு சந்திரன் புதன் சுக்ரன் இந்த ஓரைகளில் 8-9 முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் திருமண பிராப்தம் உடனே நடக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது சில பேருக்கு திருமணம் என்பது ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது சில பேருக்கு நடக்காமலே போயிடுறது சில பேருக்கு சீக்கிரம் நடந்து அந்த விவாகமானது மன முறிவில் ஏற்படுகிறது சார் இப்படிலாம் இருக்கக்கூடாது விவாகம் சீக்கிரமாகவும் நடக்கணும் அந்த விவாகம் மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங்காக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருடம் கழித்து நாங்கள் அந்த வெட்டிங் டே கொண்டாடணும்னு ஆசைப்படக்கூடிய தம்பதிகள்லாம் இருக்கிறாங்க சீக்கிரம் விவாகம் நடக்கணும் சார் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு எதனா வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா விவாகம் நடத்துவதற்கு உணவு தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்தில் சார்ந்தவர்களுக்கு சீக்கிரமாக விவாகம் நடந்துடும் அன்னதானம் பண்ணுகிறவர்களுக்கு அவர்கள் வீட்டில் சீக்கிரமாக விவாகம் நடந்துடும் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு இரண்டாவது யாருக்காவது மேரேஜுக்கு நீங்கள் உதவலாம் ஒரு 1/2 கிராம் தங்கம் வாங்கி கொடுக்கலாம் 1 கிராம் தங்கம் வாங்கி கொடுக்கலாம் மாங்கல்யம் வாங்கி தரலாம் இது மாதிரியான சூழ்நிலைகளில் ஈடுபடுகிற பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக விவாகம் நடக்கும் ஃபஸ்ட்டு அன்னதானம் இரண்டாவது 1 கிராம் தங்கம் வாங்கி தரலாம் மூன்றாவது ஏழை குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு நீங்கள் உதவலாம் இப்படி உதவுகிற பட்சத்தில் அதாவது அந்த குழந்தைக்கு அது நீடாக இருக்கணும் அப்படி உதவுகிற பட்சத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக விவாதம் நடக்கும் அந்த விவாகம் நடக்கணும்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா எங்கே சார் யாரை வணங்குவது அப்படின்னா திருப்பதி பெருமாள் இரண்டாவது திருச்செந்தூர் முருகர் மூன்றாவது 18ஆம் படி கருப்பு இருக்கக்கூடிய அழகர் கோவில் கள்ளழகரை தரிசனம் செய்தாலும் திருமணம் நடைபெறும் மேஷராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் சூழ்நிலைகளை கையாளுவது நல்லது உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதில் அதிகரிக்கும் அலைச்சல்களின் மூலம் உடல் சோர்வு அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நாள் மேஷராசி அன்பர்கள் யாருடனும் பகைமை பாராட்டாதீர்கள் நன்மையை மட்டும் பேசுங்கள் உங்களுக்கு நன்மை அதிகளவில் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்ல வேண்டும் அவர்களிடம் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் மனதில் இருக்கும் ரகசியங்களை மற்றவரிடம் பகிர்வதை குறைத்து கொள்ளுவது நல்லது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6 கிருத்திகை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்
தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறுவதால் லாபம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. மனதில் இறை நம்பிக்கை உண்டாகும் சார். நுட்பமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். பிள்ளைகளால் நன்மைகள் நடைபெறும். தொழிலில் கூட்டாளிகளிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வாக்கு வன்மையால் லாபகரமான சூழல் உண்டாகும். வாகன பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும். கல்வியில் இருந்து வந்த தடைகள் குறையும். பெண்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். பயணங்கள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகின்ற நாள். உறவினர்கள் ஓரளவிற்கு உதவியாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் குறையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாற்றமான நாள். கன்னியாராசி அன்பர்களே, எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் சிலருக்கு திறமைக்கேற்ப பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். சகோதரிகளுடன் சிறு மன வருத்தங்கள் தோன்றும். தொழிலில் கூட்டாளிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை மேம்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறாமைகள் குறையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உறவினர்களின் வழியில் வீண் செலவுகள் ஏற்படும். பெரிய மனிதர்களிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்லவும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் ஆதாயமான வாய்ப்புகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 7. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான தினம். விருச்சிகராசி அன்பர்களே, செய்கின்ற முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்து வந்த பணம் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து நன்மதிப்புகளை பெறக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே மேரேஜ் ஆகிடும். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மதிப்புகள் உண்டாகக்கூடிய நாள். புதியதாக வாய்ப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். மகர ராசி அன்பர்களே, தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகள் படிப்பில் நல்ல ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள். புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகின்ற ஒரு அற்புதமான நாள். கும்பராசி அன்பர்களே,
குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். செயல்பாடுகளில் துரிதல் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் திறமைக்கேற்ப உயரதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசு சார்ந்த செயல்பாடுகளால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி என்பவர்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து போகும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு டெம்பிள் பழனி தண்டாயுத பாணி தான். பழனி முருகனை தரிசிக்கிற பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான தினம். மீனராசி என்பர்களே, உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வாடிக்கையாளரிடம் கோபமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான காரியங்களை அலைச்சல்களுக்கு பின்பு நடைபெறும். மீனராசி என்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நல்லாயிருக்கும். பிரச்சனைகள் குறைந்துவிடும். வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். சார், மீனராசி அண்ட் தனுசு ராசி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குரு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த குரு சம்பந்தப்பட்டாலே அங்கே வந்து முருகர் வந்துடுவார். முருகர் வந்துட்டாலே அது வந்து ஒன்று திருச்செந்தூர், இல்லைனா பழனி, இல்லைனா திருப்போரூர். இந்த மூன்றுமே வெல் கனெக்டடாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசுனாலே தனுசுலேருந்து நாலாம் இடம் மீனம். இந்த நாலாம் இடம் மீனம்னாலே நாலுக்கு அதிபதி குரு. அந்த குரு வந்துட்டதுனால தனுசு ராசி என்பர்கள் ஒரு முறையாவது லைஃப்பில் வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டம். மீனராசி பார்த்தோம்னா அங்கே குரு இருக்கிறதுனால அவர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஃப்ளைட் ஏறிடுவாங்க. வெளிநாடு அல்லது வெளியூர், நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் உண்டு. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில உபாதைகள்லாம் வரும். குழந்தை பிராப்தம் கிடைத்துவிடும். வாழ்க வளமுடன்.